துளாராசி என்பர்களே, நல்ல சுகமான நாள், எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய நாள். சில நேரங்களில் நம்ம ஒன்று பேசுகிறோம், அதுக்கு எழுத்தாப்பில் பேசக்கூடிய நபர்கள் நமக்கு சாதகமாகவே பேச மாட்டாளே, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காளே, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்காளே, உண்மையான விஷயத்தை என்னங்கிறதே புரிந்துக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் பார்த்துட்டு எல்லாம் 1:42 to 3:42 வரைக்கும் சில புதிய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டுலாம் பிஸ்னஸை பற்றிய சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும். பிறர் கூட சேர்ந்து நம்ம எதானும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சில பிரயாணத்தை வரக்கூடிய பிரயாணங்களை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். தந்தை செய்த தொழிலை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும். தந்தையாரை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். தூர பிரயாணத்தை பற்றி, மேல் படிப்பை பற்றி பேசக்கூடிய திறன்கள் நிறையா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, படிப்பை பற்றிய சிந்தனைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி மத்தியானம் நான் சொன்ன நேரம் போது நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பண வரவுகளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தைகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 8 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே.